Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WhatsApp privacy policy update. இந்த அப்டேட் வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாட்கள் அதிகமாக யூஸ் பண்ண வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாக போயிடுச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபேக்கான நியூஸும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது February 8 அப்புறம் வாட்ஸ்அப் நம்மளுக்கு யூஸ் பண்ணவே கிடைக்காது, நம்ம அக்கௌண்ட் டிலீட் ஆகிரும், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிறத எண்ணிக்கை வந்து அளவே இல்லாமல் போயிருச்சு. ஸோ ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் கூட இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு தூரம் இது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறினுச்சு. ஸோ இதில் ஒரு உண்மை சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். உண்மைக்குமே நம்மளுக்கு February 8 பிறகு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, இல்லைனா என்ன நடக்க போகுது, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் ப்ரைவசி பாலிசியை பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அது வந்து ப்ரைவசி பாலிசியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம February 8 பிறகு இந்த அப்டேட் வந்து வருமா இல்லையா, இன்கேஸ் வந்து நீங்கள் அக்ரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்ரி பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்ணலாம், அக்ரி பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 முன்னாடி நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த மெசேஜ் இந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மெசேஜை பார்த்தோன்னு உங்களுக்கு தோணிருக்கும் இது என்னன்னு பார்க்காம நிறைய பேர் அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் நினச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கப் ஏதோ கேட்குறாங்க போல, அக்ரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து அதை ரீட் பண்ணதன் காரணமாக நொட் நவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தீங்க, சில பேர் வந்து அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அக்ரி அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு வந்து இதில் உண்மையான விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு நிறைய ஒரு பதட்டம் ஏற்பட்டுருச்சு. அதாவது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து தெளிவாக சொன்னோன்னா ஆல்ரெடி வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து நம்மளுடைய டேட்டாஸை வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ நடந்த பிரச்சனையில் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்தோட கலபரேட் பண்ணுற எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்மளுடைய டேட்டாஸ் போகும் அப்படின்னு தான் இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. அதுலேயும் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ்ன்னு சொன்னோடனே எல்லா டேட்டாஸையும் அவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். மற்றபடி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம ரீட் பண்ணியிருந்தோம்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும்போது ரீட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்மளுடைய டேட்டாஸை வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் பாப்அப் ஆகி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு. ஸோ அது கூடவே நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா நம்ம அக்ரி பண்ணிட்டோம் ப்ரோ, நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நொட்டணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இனிமேல் யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் வராது. ஸோ February 8 வரையும் நம்மளுக்கு இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் இன்னுமே சொல்லி இல்லை. யாருமே யார் சொல்கிறதையும் நம்ப மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.